ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொள்ளை வச்சு ஒரு சிம்பிளான துவையல் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சட்டனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆன பிறகு இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். ஹையை வச்சோம்னா கொள்ளு மொத்தம் தீஞ்சிற சான்ஸ் இருக்குது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். நான் செய்கிற இந்த கொள்ளு துவையல் ரெசிபி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். இந்த கொள்ளு துவையல் ரெசிபியே வந்து நம்ம சூடாக இருக்கிற சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா கொள்ளு மொத்தம் வறுத்துடுச்சு, அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். இதோட வேணால் நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் உளுந்த பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ உளுந்த பருப்பு நல்லா பொன் நிறமாக வதங்கட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா உளுந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 நம்பர் அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தனியா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த கொள்ளு துவையலுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு 10 நம்பர் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பொரிச்சிட்ட பூண்டு தாங்க சேர்த்துருக்கேன், தோலோடு சேர்க்கலை. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம சில பேர் இந்த கொள்ளு துவையலில் தக்காளியெலாம் சேர்த்து வதக்குவாங்க. தக்காளியும் ஒரு விதமான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அது கார சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் தக்காளி சேர்க்கலை, பெரும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகான்றது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் 1 சின்ன கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயெலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக பொன்னிறம் வந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா பருப்பட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கூல்டவுன் பண்ணிடலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து தாங்க வதக்கியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வாட்டியாக தான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேயே 1 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கியிருக்கேன். இதுவும் ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வர ஒரு ஓட்டு ஓட்டிட்ட பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற புளி 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். புளி டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வீடியோவில் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு தாளிப்புலாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம கடைசியாக வதக்கி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துட்டு ஒரே ஒரு சுற்று மிக்சியில் அடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான கொள்ளு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த துவையலை சூடாக இருக்கிற சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போலவே நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் கிருத்திகாஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.